நமோ வெங்கடேசாய ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் வரலட்சுமி நோன்பு, பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்பு. சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் ஆலயத்தில் வரலட்சுமி பூஜை, தாயாருக்கு சிறப்பாக நடைபெற்ற குங்குமார்ச்சனை. மதுரை ஸ்ரீ கள்ளழகர் திருக்கோவில் ஆடி பெருந்திருவிழா வைபவமாக நடந்தேறிய கொடியேற்றம். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருச்சானூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் வரலட்சுமி நோன்பு வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஸ்ரீ பத்மாவதி தாயாரின் ஆஸ்தான மண்டபத்தில் ஸ்ரீ மகாலட்சுமியின் ஸ்வரூபமாக விளங்கும் உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை சிறப்பாக அலங்கரித்து கொலுவிருக்க செய்திருந்தனர். தாயாருக்கு பச்சை பட்டாடை உடுத்தி காசு மாலை, கற்கள் பதித்த ஆபரணங்களுடன் பவளமாலை அணிவித்து அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். தொடர்ந்து திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் திரு வை வி சுப்பாரெட்டி அவர்களின் துணைவியார், திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் திரு ஏ வி தர்மாரெட்டி அவர்களின் துணைவியார் மற்றும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் முதன்மை நிர்வாக அதிகாரி திரு சண்முகுமார் உள்ளிட்ட அதிகாரிகள் சங்கல்பம் செய்து கொண்டனர். அபயஹஸ்தத்துடன் காட்சி தந்த தாயாருக்கு கற்பூரத்தை காண்பித்தனர். தாயார் அருகே கலச பிரதிஷ்டை செய்து சிறப்பு பூஜைகள் நடத்தி பல்வேறு ஆரதிகள் காட்டப்பட்டது. பிறகு தாயாருக்கு நாமாவளிகள் கூறி துளசி, சம்பங்கி உள்ளிட்ட 9 வகையான நறுமண பூக்களாலும் அர்ச்சனை செய்தனர். இதைத் தொடர்ந்து உற்சவர் தாயாருக்கு கையில் காப்பு கட்டி தூபதீப ஆரதியுடன் பழங்கள் சமர்ப்பித்து கற்பூர ஆரதி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு நடைபெற்ற வரலட்சுமி பூஜையில் கலந்து கொண்டு தெய்வ தரிசனம் செய்தனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் ஆலயத்தில் வரலட்சுமி பூஜையையொட்டி தாயாருக்கு குங்குமார்ச்சனை சிறப்பாக நடைபெற்றது. ஆலயத்தில் வீற்றிருக்கும் மூலவர் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் மற்றும் ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயாரை திவ்யமாக அலங்காரம் செய்திருந்தனர். சுவாமியின் அருகே உற்சவர் தாயாரையும் சிறப்பாக அலங்கரித்து கொலுவிருக்க செய்திருந்தனர். இதையடுத்து உற்சவர் தாயாருக்கு தூபதீப ஆரதி காண்பித்தனர். பிறகு சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான துணைத் தலைவர் திரு பிரபாகர் ரெட்டி, சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான குழு உறுப்பினர்கள் உள்ளிட்டோருக்கு சங்கல்பம் செய்யப்பட்டது. தொடர்ந்து தாயார் எதிரே தங்கத்தட்டில் வைக்கப்பட்டிருந்த ஸ்ரீ சடாரிக்கு அர்ச்சகர் நாமாவளிகள் கூறி குங்குமார்ச்சனை செய்தனர். நிறைவாக அபயஹஸ்தம் காட்டியபடி காட்சி தந்த தாயாருக்கு பழங்கள் சமர்ப்பித்து கற்பூர ஆரதி காட்டப்பட்டது. ஆலயத்தில் நடைபெற்ற வரலட்சுமி பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தாயாரை வணங்கி வழிபட்டனர். மதுரையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கள்ளழகர் திருக்கோவிலில் ஆடி பெருந்திருவிழாவிற்கான கொடியேற்றம் விமர்சையாக நடைபெற்றது. ஆலய கொடிமரம் எதிரே ஸ்ரீதேவி பூதேவி சமேத உற்சவர் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாளை திவ்ய அலங்காரத்துடன் கொலுவிருக்க செய்திருந்தனர். சிறிய பல்லக்கில் கொடிப்பட்டத்தை வைத்து ஆலய பிரகாரத்தை சுற்றி வந்தனர். இதையடுத்து கருட உருவம் பொறிக்கப்பட்ட பட்டத்தை கொடிமரத்தில் ஏற்றினர். பின்னர் தர்பை புல் கட்டி வஸ்திரம் சாற்றி பெரிய மலர் மாலை அணிவித்து கொடிமரத்திற்கு கற்பூரம் காண்பித்தனர். கும்பகோணம் மகாமக குளத்தில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு பல்வேறு ஆலயங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட அஸ்திர தேவர்களுக்கு தீர்த்தவாரி நடைபெற்றது. கும்பகோணத்தை சுற்றியுள்ள பல்வேறு ஆலயங்களிலிருந்து அம்மன் உற்சவர்களை மகாமக குளத்திற்கு எடுத்து வந்தனர். தொடர்ந்து குளப்படிகளில் அஸ்திர தேவர்களை வரிசையாக வைத்தனர்.
இதரே கலசத்தை பிரதிஷ்டை செய்து சிறப்பு பூஜைகள் நடத்தி அஸ்திர தேவர்களுக்கு பலவித திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு அஸ்திர தேவர்களுக்கு மலர்ச்சரங்கள் அணிவித்து சிறப்பு பூஜைகள் செய்து பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்ததும் பூஜிக்கப்பட்ட கலச நீரால் அபிஷேகம் செய்தனர். இதையடுத்து அஸ்திர தேவர்களை சிவாச்சாரியார்கள் மகாமக குளத்தில் உள்ள நீரில் மூழ்கச் செய்து தீர்த்தவாரி நடத்தினர். தொடர்ந்து பல்வேறு ஆலயங்களிலிருந்து வந்த உற்சவர்களுக்கு பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை ஸ்ரீ அண்ணாமலையார் திருக்கோவிலில் ஆடிப்பூர பிரம்மோற்சவத்தையொட்டி அம்மனுக்கு அபிஷேகத்துடன் வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆயிரங்கால் மண்டபம் எதிரே அமைந்துள்ள வளைகாப்பு மண்டபத்தில் உற்சவ ஸ்ரீ பராசக்தி அம்மனை அபிஷேக பீடத்தின் மீது கொலுவிருக்க செய்தனர். தொடர்ந்து உற்சவர் அம்மனுக்கு பால், தயிர், விபூதி, மஞ்சள் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடைபெற்றது. இதையடுத்து உற்சவர் அம்மனுக்கு பச்சை பட்டாடை உடுத்தி காசு மாலையுடன் பல்வேறு தங்க ஆபரணங்கள் சூட்டி மலர் மாலையுடன் வெட்டிவேர் மாலை இணைவித்து விசேஷமாக அலங்காரம் செய்தனர். பின்னர் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்ததும் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் வளைகாப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு வளையல்கள் அணிவித்தனர். காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்ற திருவிழுக்கை ஸ்ரீ அழகிய சிங்கப்பெருமாள் ஆலயத்தில் ஆடிப்பூர உற்சவத்தையொட்டி ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருக்கு சிறப்பு அலங்காரமும் அதனைத் தொடர்ந்து தாயார்கள் சமேத பெருமாளுக்கு அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன. ஆலயத்தில் தனி சன்னதி கொண்டு அருள் பாலிக்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருக்கு பச்சை பட்டாடை உடுத்தி கற்கள் பதித்த ஒட்டியானம் வைத்து மலர்ச்சடை சூட்டி விசேஷமாக அலங்கரித்திருந்தனர். தாயாருக்கு தூபம் காண்பித்து பெருமாளிடம் பெறப்பட்ட மாலைகளும் பக்தர்களிடமிருந்து பெறப்பட்ட வளையல்களையும் அணிவித்தனர். தொடர்ந்து கோதைக்கு சந்தனம் தெளித்து கற்பூர ஆரத்தியுடன் கும்ப ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ ஆண்டாளுக்கு நடைபெற்ற அலங்காரத்தில் கலந்து கொண்டு மனமுருகி வழிபட்டனர். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெண்களுக்கு வளையல்கள் வழங்கப்பட்டன. உற்சவத்தின் மற்றொரு நிகழ்வாக அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சலில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ அழகிய சிங்கரையும் அருகே ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரையும் அருகே ஸ்ரீ பெரியாழ்வாரையும் கொலுவிருக்க செய்திருந்தனர். இதைத் தொடர்ந்து சுவாமியிடமிருந்து பெறப்பட்ட மாலையை ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருக்கு அணிவித்ததும் ஸ்ரீ கோதையிடமிருந்து பெறப்பட்ட மாலையை சுவாமிக்கும் அணிவித்தனர். பின்னர் உற்சவ தெய்வங்களுக்கு தூபம் காண்பித்து வெண் சாமரம் வீசி கும்ப ஆரத்தியுடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பக்தர்கள் தந்த வஸ்திரம், பழங்கள் உள்ளிட்ட மங்கள பொருட்களை உற்சவ தெய்வங்களுக்கு சமர்ப்பித்ததும் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு ஸ்ரீ பெரியாழ்வாருக்கு சடாரி சாதித்ததும் உற்சவர்களுக்கு சந்தனம் தெளித்தனர். ஆலயத்திற்கு வருகை தந்த பக்தர்களுக்கு சடாரி மரியாதை செய்யப்பட்டது. சென்னை சைதாப்பேட்டையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ காரணீஸ்வரர் திருக்கோவிலில் ஆடிப்பூர லட்சார்ச்சனை நிறைவையொட்டி உற்சவர் ஸ்ரீ சொர்ணாம்பிகை அம்பாள் ரிஷப வாகனத்தில் புறப்பாடு கண்டருளினார். அலங்கார மண்டபத்தில் உற்சவர் ஸ்ரீ சொர்ணாம்பிகை அம்பாளுக்கு புதுப்பட்டாடையுடன் கற்கள் பதித்த ஆபரணங்கள் சூட்டி பூஜடையுடன் நறுமண மலர் மாலைகள் சூட்டி விசேஷமாக அலங்கரித்திருந்தனர். அம்பாளுக்கு கும்பாரத்தி காண்பித்து பல்வேறு சஸ்திரங்களால் ஷோடசோபச்சாரம் நடைபெற்றது. ஸ்ரீ சொர்ணாம்பிகைக்கு நாமாவளிகள் கூறி உதிரை பூக்களால் அர்ச்சனை செய்ததும் பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் அம்பாளை தோல் மீது சுமந்தபடி வலம் வந்தனர். கோபுர வாயிலில் அம்பாளுக்கு பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்ததும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட ரிஷப வாகனத்தில் அம்பாளை குலுவிருக்க செய்தனர். மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல புறப்பாடு துவங்கியது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே கண்டதேவி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு குங்கும காளியம்மன் கோவிலில் திருத்தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது.
தேரடியில் வண்ண தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் உற்சவரம்மனை விசேஷ அலங்காரத்துடன் கொலுவிருக்க செய்து பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுக்க தேரோட்டம் துவங்கியது. ஓம் சக்தி பராசக்தி என கோஷமிட்டபடி தேர் வீதியில் வலம் வந்த அம்மனுக்கு பக்தர்கள் ஆரத்தி கொடுத்து வழிபட்டனர். தேரில் பவனி வந்த அம்மனை பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு ஆயிரத்தம்பாள் திருக்கோவிலில் மண்டலாபிஷேக பூர்த்தியையொட்டி மூலவர் மற்றும் உற்சவரம்மனுக்கு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட மேடை மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்திருந்தனர். எதிரே அமைக்கப்பட்ட குண்டத்தில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்களை ஊதி பல்வேறு மூலிகை பொருட்களை குண்டத்தில் சேர்ப்பித்தனர். இதையடுத்து பழங்கள் வஸ்திரம் ஆகியவற்றை குண்டத்தில் இட்டு பூர்ணாகுதி நடத்தி கற்பூரம் காண்பித்தனர். பிறகு பக்தர்கள் சிறுமிக்கு கன்னியா பூஜை செய்தனர். இதனைத் தொடர்ந்து மூலவர் மற்றும் உற்சவரம்மனுக்கு பல்வேறு திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். இதையடுத்து பூஜிக்கப்பட்ட கலச நீரால் உற்சவர் மற்றும் மூலவர் அம்மனுக்கு அபிஷேகம் செய்தனர். சந்தன காப்பு அலங்காரத்துடன் கையில் சூலத்துடன் காட்சி தந்த அம்மனுக்கு பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் மண்டலாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு ஸ்ரீ ஆயிரத்தம்பாளை தரிசித்து அருள் பெற்றனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. மன்னார்குடியில் அமைந்திருக்கும் அருள்மிகு செல்வ காமாட்சியம்மன் திருக்கோவிலில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு மூலவர் மற்றும் உற்சவரம்மனுக்கு அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன. ஆலய மண்டபத்தில் மூலவர் சன்னதி எதிரே உற்சவர் ஸ்ரீ செல்வ காமாட்சியம்மனை சிறப்பாக அலங்காரம் செய்திருந்தனர். அம்மனுக்கு நீலப்பட்டாடை உடுத்தி கற்கள் பதித்த ஆபரணங்களுடன் கிரீடம் சூட்டி கண்ணாடி வளையல்களை மாலையாக அணிவித்து சிறப்பாக அலங்காரம் செய்திருந்தனர். அதேபோல் மூலவர் அம்மனுக்கு பச்சை பட்டாடை உடுத்தி கற்கள் பதித்த ஆபரணங்களுடன் கிரீடம் சூட்டி வளையல் மாலைகளுடன் மலர் மாலைகள் அணிவித்து சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். தொடர்ந்து மூலவர் மற்றும் உற்சவர் அம்மனுக்கு கோபுர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து சப்பரத்தில் கொலுவிருந்த உற்சவர் அம்மனை பக்தர்கள் தோள் மீது சுமந்தபடி ஆலயத்தை சுற்றி வந்து ஊஞ்சல் மீது கொலுவிருக்க செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயத்தில் உற்சவரம்மன் மின்ரதத்தில் எழுந்தருளி வீதி உலா கண்டருளினார். ஆலய மண்டபத்தில் திவ்ய அலங்காரத்துடன் சப்பரத்தில் எழுந்தருளிய உற்சவரம்மனை பக்தர்கள் தோள் மீது சுமந்தபடி ஆலய பிரகாரத்தை சுற்றி வலம் வந்தனர். கோபுர வாயிலில் அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் கொலுவிருக்க செய்தனர். பொதுஜன சேவை முடிந்ததும் தேர் புறப்பாடு தொடங்கியது. தமிழகத்தில் உள்ள பல்வேறு அம்மன் ஆலயங்களில் ஆடி வெள்ளியையொட்டி நடைபெற்ற நிகழ்வுகளின் தொகுப்பை இப்போது காணலாம். காஞ்சிபுரம் அருகே முத்தியால்பேட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு மூலஸ்தம்மன் திருக்கோவில் வளாகம் முழுவதும் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்திருந்தனர். ஆலய மண்டபத்தில் உற்சவர் அம்மனை 18 திருக்கரங்கள் கொண்டு விசேஷமாக அலங்காரம் செய்திருந்தனர். புஷ்ப பல்லக்கில் உற்சவரம்மனை எழுந்தருள செய்திருந்தனர். அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் மங்களவாத்தியங்கள் முன்னே செல்ல புறப்பாடு துவங்கியது. முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்த அம்மனை பக்தர்கள் கண்ணார கண்டு ஆரத்தி கொடுத்து வழிபட்டனர். சேலத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு செங்குந்தர் மாரியம்மன் திருக்கோவிலில் மூலவர் அம்மனை மேச்சேரி ஸ்ரீ பத்ரகாளியம்மனாக கையில் சூலம் கொடுத்து சிறப்பாக அலங்காரம் செய்திருந்தனர். 10 திருக்கரங்களுடன் காட்சி தந்த அம்மனுக்கு தீபாரதி காண்பித்தனர். அதேபோல் தங்க கவச அலங்காரத்தில் காட்சி தந்த உற்சவர் அம்மனுக்கும் தீபாரதி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் வந்து தெய்வ தரிசனம் செய்தனர்.
ஈரோடு மாவட்டம் பவானியில் குடிகொண்டு அருள்பாலைக்கும் அருள்மிகு செல்லியாண்டியம்மன் திருக்கோவிலில் மூலவர் அம்மனுக்கு சந்தனக்காப்பு சாற்றி பல்வேறு வளையல்களை கொண்டு மாலைகளாக தொடுத்து விசேஷமாக அலங்காரம் செய்திருந்தனர். அபயம் காட்டியபடி காட்சி தந்த அம்மனுக்கு நாமாவளிகள் கூறி உதிரை பூக்களால் அர்ச்சித்து தீபாரதி காண்பித்தனர். கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு பிளேக் மாரியம்மன் திருக்கோவில் மூலவர் அம்மனுக்கு சந்தனக்காப்பு சாற்றி நாகப்படிகை வைத்து தங்க அபயஹஸ்தம் சாற்றி நறுமண மலர் மாலைகளுடன் எலுமிச்சை மாலை சூட்டி சிறப்பாக அலங்காரம் செய்திருந்தனர். சூலத்துடன் காட்சி தந்த மூலவர் அம்மனுக்கு உதிரி பூக்களால் நாமார்ச்சனை செய்து பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்தனர். தேனியில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் கோபுரம் மற்றும் வளாகம் முழுவதும் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்திருந்தனர். ஆலய மண்டபத்தில் உற்சவர் ஸ்ரீ மீனாட்சி அம்மனை சப்பரத்தின் மீது கொலுவிருக்க செய்திருந்தனர். பச்சை பட்டாடை உடுத்தி கற்கள் பதித்த ஆபரணங்களுடன் கிரீடம் சூட்டி நறுமண மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். தங்க கிளியுடன் காட்சி தந்த மீனாட்சி அம்மனுக்கு பல்வேறு ஆரத்திகளுடன் ஷோடசோபச்சாரம் நடத்தி பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்தனர். மங்களவாத்தியங்கள் முன்னே செல்ல பக்தர்கள் சப்பரத்தில் எழுந்தருளிய அம்மனை தோள் மீது சுமந்தபடி ஆலய பிரகாரத்தை சுற்றி வலம் வந்து மீண்டும் மூலவர் சன்னதி எதிரே எழுந்தருளச் செய்தனர். கரூர் மாவட்டம் தாந்தோன்றி மலை பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஆதி மாரியம்மன் ஆலயத்தில் பல்வேறு வாத்தியங்கள் முன்னே செல்ல பக்தர்கள் பால் குடங்களை தலைமீது சுமந்தபடி ஆலயத்திற்கு எடுத்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பக்தர்கள் சமர்ப்பித்த பாலாலும் பல்வேறு திரவியங்களாலும் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். அம்மனுக்கு பச்சை பட்டாடை உடுத்தி சந்தனக்காப்பு சாற்றி சிறப்பாக அலங்காரம் செய்தனர். நாமக்கல் ராசிபுரத்தில் உள்ள அருள்மிகு நித்திய சுமங்கலி மாரியம்மன் ஆலயத்தில் மூலவர் அம்மனுக்கு வெள்ளிக்கவசம் சாற்றி அருகே 21,000 வெற்றிலைகளால் சிறப்பாக அலங்காரம் செய்திருந்தனர். அருகே சுயம்பு அம்மனுக்கு தங்கக்கவசம் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். சந்தனக்காப்புடன் காட்சி தந்த அம்மனுக்கு தீபாரதி காட்டப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த தேவலாபுரத்தில் இருக்கும் அருள்மிகு திருப்பதி கங்கையம்மன் திருக்கோவிலில் உற்சவர் அம்மனை ஊஞ்சலில் கொலுவிருக்க செய்திருந்தனர். அம்மனுக்கு நீலப்பட்டாடை உடுத்தி கற்கள் பதித்த ஆபரணங்களுடன் கிரீடம் சூட்டி மலர் மாலைகள் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். அதேபோல் மூலவர் அம்மனுக்கு மஞ்சள் பட்டாடையுடன் நறுமண மலர் மாலைகள் சூட்டி ஜடையுடன் குஞ்சலம் வைத்து சிறப்பாக அலங்காரம் செய்திருந்தனர். தொடர்ந்து மூலவர் அம்மனுக்கு தீபாரதி காண்பித்தனர். ஊஞ்சலில் காட்சி தந்த உற்சவர் அம்மன் எதிரே பெண்கள் அமர்ந்து பக்தி பாடல்களை பாடினர். நாமக்கல் மாவட்டம் மணப்பள்ளியில் இருக்கும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் மூலவருக்கு அலங்கார ஆராதனை நடைபெற்றது. ஆலயத்தில் வீற்றிருந்து அருள் பாலிக்கும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத மூலவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாளை சிறப்பாக அலங்காரம் செய்திருந்தனர். சுவாமிக்கு புது வஸ்திரம் சாற்றி தங்க ஆபரணங்களுடன் கிரீடம் சூட்டி மலர் மாலைகள் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். தாயார்களுக்கு வளையல் மாலை அணிவித்து ஜடை வைத்து சிறப்பாக அலங்காரம் செய்திருந்தனர். தொடர்ந்து திவ்ய கோலத்தில் காட்சி தந்த தெய்வங்களுக்கு நாமாவளிகள் கூறி துளசி தளத்தால் அர்ச்சனை செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திண்டுக்கல்லில் உள்ள அருள்மிகு கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்ட திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. ஆலயத்தில் வீற்றிருக்கும் மூலவர் அம்மனுக்கு சந்தனக்காப்பு சாற்றி புதுப்பட்டாடை உடுத்தி தங்க காசு மாலையுடன் வெள்ளி காதணி கிரீடம் சூட்டி வெட்டிவேர் மாலையுடன் நறுமண மலர் மாலைகள் சூட்டி அன்னை அபிராமி அம்மனாக அலங்காரம் செய்திருந்தனர். அருகே உற்சவர் அம்மனை ஸ்ரீ வேப்பிலை மாரியம்மனாக அலங்கரித்திருந்தனர். எதிரே ஏராளமான பெண்கள் வரிசையாக அமர்ந்து மங்கள பொருட்களை வைத்து பஞ்சமுக குத்துவிளக்கு ஏற்றி நாமாவளிகள் கூறி குங்குமத்தால் அர்ச்சித்து
மூலவருக்கு தீபாரதி காட்டப்பட்டது. ஏராளமான பெண்கள் திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டு தெய்வ தரிசனம் செய்தனர். கரூர் மாவட்டம் வெங்கமேடு பகுதியில் இருக்கும் ஸ்ரீ ருக்மணி சமேத பண்டரிநாதன் ஆலயத்தில் ஆடி மாத உற்சவத்தையொட்டி தாயாருக்கு அபிஷேக ஆராதனை சிறப்பாக நடைபெற்றது. ஆலயத்தில் வீற்றிருக்கும் மூலவர் ஸ்ரீ ருக்மணி தாயாருக்கும் சுவாமி மற்றும் உற்சவர் தாயாருக்கும் பல்வேறு திரவியங்களால் அபிஷேகத்தை விமர்சையாக நடத்தினர். இதையடுத்து மண்டபத்தில் ஸ்ரீ ருக்மணி தேவி சமேத பண்டரிநாதனை சிறப்பு அலங்காரத்துடன் கொலுவிருக்க செய்திருந்தனர். பிறகு விசேஷ அலங்காரத்தில் காட்சி தந்த மூலவர் மற்றும் உற்சவ தெய்வங்களுக்கு பல்வேறு ஆரத்திகள் காட்டப்பட்டன. ஆலயத்திற்கு வருகை தந்த பக்தர்கள் தெய்வங்களை தரிசித்து அருள் பெற்றனர். விழுப்புரம் மாவட்டம் ஒலக்கூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு முத்தாளம்மன் ஆலயத்தில் தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. ஆலய வளாகத்தில் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தந்த உற்சவரம்மனுக்கு கோபுர ஆரத்தி காண்பித்ததும் அலங்கரிக்கப்பட்ட தேரில் கொலுவிருக்க செய்தனர். வண்ண தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளிய அம்மனை வடம்பிடித்து இழுக்க தேரோட்டம் தொடங்கியது. பல்வேறு வாத்தியங்கள் முன்னே செல்ல முக்கிய வீதிகளில் தேரில் பவனி வந்த அம்மனை வழியெங்கிலும் பக்தர்கள் வணங்கி வழிபட்டனர். திருப்பூர் பலவஞ்சிப்பாளையத்தில் இருக்கும் அருள்மிகு காளி குமாரசுவாமி திருக்கோவிலில் ஆடி மாத உற்சவத்தை முன்னிட்டு மூலவரம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. ஆலயத்தில் வீற்றிருக்கும் மூலவர் ஸ்ரீ காளியம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி தேன் பால் அபிஷேக பொடி உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். இந்த நிகழ்ச்சியில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து அருள் பெற்றனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு தங்கமாரியம்மன் ஆலயத்தில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்ட திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. ஆலயத்தில் வீற்றிருக்கும் மூலவர் ஸ்ரீ தங்கமாரியம்மனை சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். மூலவருக்கு சந்தனக்காப்பு சாற்றி நறுமண மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். இதிலே ஏராளமான பெண்கள் வரிசையாக அமர்ந்து வாழை இலையில் மங்கள பொருட்களை வைத்து அரிசி பரப்பி பஞ்சமுக குத்து விளக்கை ஏற்றி வைத்தனர். தொடர்ந்து நாமாவளிகள் கூறி பஞ்சமுக விளக்கிற்கு குங்குமார்ச்சனை செய்தனர். நிறைவாக மூலவர் அம்மனுக்கு பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்ததும் பெண்கள் தங்களின் பஞ்சமுக விளக்கிற்கு கற்பூரம் காண்பித்து வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் மலம்பட்டி அருகே உள்ள நைதான்பட்டி கிராமத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ ஏழை காத்த அம்மன் கோவில் பற்றி பார்க்கலாம். அன்னை ஆதி பராசக்தி மதுரையில் மீனாட்சியாகவும் காஞ்சியில் காமாட்சியாகவும் காசியில் விசாலாட்சியாகவும் பல வடிவங்களில் கோவில் கொண்டு அருள் பாலித்து வருகிறார். காளி, நீலி, சூலி, மாரி என பல்வேறு பெயர்களில் அருள் பாலிக்கும் அம்பிகை நைத்தான்பட்டியில் ஏழை காத்த அம்மன் என்ற திருநாமத்துடன் காவல் தெய்வமாக கோவில் கொண்டு பக்தர்களின் குறைகளை நிவர்த்தி செய்து வருகிறார். பிரசித்தி பெற்ற இக்கோவிலை பற்றி இப்போது பார்க்கலாம். நைத்தான்பட்டி கிராமத்தில் இருக்கும் ஸ்ரீ ஏழை காத்த அம்மன் கோவில் ராஜகோபுரம் 5 கலசங்களும் 3 நிலைகளும் கொண்டதாக அமைய பெற்றுள்ளது. கிழக்கு திசையிலும் வடக்கு திசையிலும் 2 நுழைவு வாயில்கள் உள்ளன. முகப்பு கோபுரத்தில் 8 திருக்கரங்களில் ஆயுதங்கள் ஏந்தி அமர்ந்த கோலத்தில் கருணை வடிவாக காட்சி கொடுக்கிறார் ஸ்ரீ ஏழை காத்த அம்மன். ஆசுரன் மீது இடது காலை இருத்தி வலது காலை மடித்து அமர்ந்துள்ளார். கோபுரத்தில் சுதை சிற்பங்களுடன் சிம்மங்களும் கொலுவிருந்து காட்சி தருகின்றன. கோவிலின் வெளியே சிறிய மண்டபத்துடன் கூடிய ஆலய மணி அமைக்கப்பட்டுள்ளது. கிழக்கு திசை நுழைவு முகப்பில் இருபுறமும் சிம்மங்கள் காவல் காக்க 4 திருக்கரங்களுடன் அன்னை காமாட்சி சுதை சிற்பம் அமைக்கப்பட்டுள்ளது. கிழக்கு கோபுரம் எதிரே தெப்பக்குளம் பிரம்மாண்டமாக அமைய பெற்றுள்ளது. பிரதான நுழைவு வாயிலை கடந்தால் செப்புத்தகடு வேயப்பட்ட பிரம்மாண்ட கொடிமரம் நம்மை வரவேற்கிறது. கலைநயம் மிக்க தூண்களும் கஜலக்ஷ்மியின் உருவம் பொறித்த சிலையும் மூலவர் சன்னதி முகப்பில் அமைய பெற்றுள்ளது. மூலஸ்தானத்தில் 8 திருக்கரங்களுடன் கையில் சூலம் ஏந்திய மூலவர் அம்மன் மஞ்சள் காப்பும் வெள்ளி கவசத்துடனும் நமக்கு காட்சி கொடுக்கிறார். ஆயுதங்கள் ஏந்தியவளாக இருப்பினும் கருணை பொழியும் கண்களுடன் நமக்கு அருள் பாலிக்கின்றாள் ஸ்ரீ ஏழை காத்த அம்மன்.
दिव्य அலங்காரத்தில் அம்மனுக்கு நடைபெறும் ஆராதனையை காண கண்கோடி வேண்டும். கம்பீரமாக நிற்கும் கொடிமரம் அருகே பலிபீடமும் அதன் அருகே வேதாளம்மனும் நின்ற திருமேனியாக மூலவர் அம்மனை தரிசித்தபடி எழுந்தருளி உள்ளார். அம்மன் சன்னதி அருகே ஸ்ரீ பைரவர் நின்ற திருமேனியாக தனி சன்னதி கொண்டு காட்சி கொடுக்கிறார். ஆலய பிரகாரத்தில் தனி விமானம் கொண்டு சிவபெருமான் லிங்கமூர்த்தியாக கொலுவீற்றுள்ளார். நாகப்படிகையுடன் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் அருள் புரிகின்றார் சிவபெருமான். சுவாமி சன்னதி அருகே தனி சன்னதியில் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் நின்ற திருமேனியோடு அருள் பாலிக்கிறார். விசேஷ அலங்காரத்தில் காட்சி தரும் மீனாட்சி அம்மனுக்கு தீபாராதனை நடைபெறுகிறது. இதேபோல் சுவாமி அம்பாள் சன்னதிகள் அருகே ஸ்ரீ விநாயகர் சிவபெருமானை தரிசித்தபடி நந்திகேஸ்வரர் தனி சன்னதியில் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் தென்முக கடவுளாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஆகியோர் கொலுவிருந்து அருள் பாலித்து வருகின்றனர். நம் வாழ்வில் முன்வினை பயன்களை பொறுத்து ஏற்ற இறக்கங்களை நிர்ணயிக்கும் நவகிரகங்கள் தத்தம் இடங்களில் எழுந்தருளி காட்சி கொடுக்கின்றனர். இதேபோல் கிழக்கு திசை ராஜகோபுரத்தின் கீழ் ஸ்ரீ கருப்பர் கையில் ஆயுதத்துடன் எழுந்தருளி பக்தர்களின் காவல் தெய்வமாக விளங்கி வருகிறார். கோவில் எதிரே உள்ள தெப்பக்குளத்தில் பக்தர்கள் புனித நீராடி பின்னர் அம்மனை தரிசிக்கின்றனர். பக்தர்கள் மாவிளக்கு நெய் விளக்கு ஆகியவற்றை ஏற்றி நோய் தீரவும் வாழ்வு வளம் பெறவும் நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். கோவிலின் மேல்தளத்தில் வண்ண ஓவியங்கள் அழகாக வரையப்பட்டுள்ளன. திருமண தடை நீங்கவும் குழந்தை பாக்கியம் வேண்டியும் இங்கு மண் பொம்மைகளை செய்து பக்தர்கள் சமர்ப்பிக்கின்றனர். மண் பொம்மைகளை செய்து சமர்ப்பித்தால் வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. வண்ண ஓவியங்கள் நிறைந்த தூண்கள் கோவிலை சுற்றி அமைய பெற்றுள்ளன. ஆண்டுதோறும் புரட்டாசி மாதத்தில் அம்மனுக்கு 12 நாட்கள் திருவிழா கோலாகலமாக நடத்தப்படுகிறது. கொடியேற்றம் மற்றும் காப்பு கட்டுதலுடன் திருவிழா தொடங்குகிறது. கொடியேற்றத்தின் போது கொடி மரத்திற்கு தர்பைப்புல் வஸ்திரம் கட்டி மலர் மாலை சூட்டி சிறப்பு பூஜைகள் செய்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்படுகிறது. கொடிமரம் அருகே எழுந்தருளும் உற்சவர் அம்மனுக்கு வெள்ளி கவசத்துடன் தங்க கிரீடமும் நறுமண மலர் மாலைகளுடன் ஆபரணங்களும் அணிவித்து கற்பூரம் காண்பிக்கப்படுகிறது. உற்சவ மண்டபத்தில் விநாயகர் வள்ளி தேவானை சமேத முருகப்பெருமான் ஏழை காத்த அம்மன் உற்சவ மூர்த்திகள் விசேஷ அலங்காரத்துடன் கொலுவீற்றுள்ளனர். உற்சவங்களின் போது சிறப்பு அலங்காரம் செய்து தெய்வங்களுக்கு ஆரத்திகள் காண்பிக்கப்படுகிறது. சிறப்புகள் பல பெற்ற இந்த கோவிலில் வீற்றிருக்கும் ஏழை காத்த அம்மனை நாமும் தரிசித்து அன்னையின் அருளுக்கு பாத்திரமாவோம். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் வரலட்சுமி நோன்பு, பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்பு. சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் ஆலயத்தில் வரலட்சுமி பூஜை, தாயாருக்கு சிறப்பாக நடைபெற்ற குங்குமார்ச்சனை. மதுரை ஸ்ரீ கள்ளழகர் திருக்கோவில் ஆடி பெருந்திருவிழா வைபவமாக நடந்தேறிய கொடியேற்றம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி. ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத. பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச.